ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையலில் நான்வெஜ் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான மட்டன் சமோசா, அதுவும் வீட்டில் எப்படி செய்யலான்ற பற்றின வீடியோ தான் இது. செமையான ரெசிபி, வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மட்டன் சமோசா செய்வதற்கு தேவையான பொருட்கள், 2 ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணியாச்சு, கொத்தமல்லி கொஞ்சம், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சுக்கிட்டேன், லைட்டாக உப்பு போட்டு, அதே மாதிரி பட்டாணி, பச்சை பட்டாணி, அதையும் நான் இது மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் வந்து ஒரு 250 to 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் மட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி போன்லெஸ் மட்டனாக வந்து ஒரு 250 கிராம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 50% குக் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 கிளாஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இது மூணுத்தையும் ஒரு குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 விசில் அளவுக்கு அவிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு அந்த மட்டனை வந்து லைட்டாக மிக்சியில் க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா ஆக்கிடலாம். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொத்தமல்லி, வெங்காயம், இந்த கரம் மசாலா, இது பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதை பாருங்கள், நம்மளுடைய ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சமோசாவுக்கு வந்து ரெடிமேட் சமோசா ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கங்க, இது மாதிரி ரெடிமேட் சமோசா ஷீட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதாவோட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், பேஸ்டிங் பர்பஸ்க்காக. ஓகே, இப்போ இந்த சமோசா ஸ்டஃபிங்ஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டஃபிங்ஸை வந்து இது உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பைண்டிங் பர்பஸ்க்கு ஓரத்தில் இந்த மைதா வந்து தண்ணி போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. லைக் திஸ் 1 by 1 எல்லா சமோசாவும். நம்மளுடைய சூப்பர்பான கீமா சமோசா ரெடி. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது உடனுக்குன்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.